நமோ வராகி. என் பேர் பவானி. நான் வந்து ஒரு ரைட்டர். சென்னையில் இருக்கேன் நான். இப்போ வந்து அம்மாவை பற்றியும் யாகரிஷி வராக குருஜி அவங்கள பற்றியும் சில வார்த்தைகள் சொல்லலான் இருக்கேன். அவங்களால அவங்க எப்படி என் வாழ்க்கையில் வந்தாங்க, அதனால் என் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுங்கிறத வந்து நான் சில வார்த்தைகள் சொல்லலான் இருக்கேன். குருஜியை வந்து நான் முத முதல்ல பார்த்தது எதுலன்னா வந்து என்னோடய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தங்களோட வந்து டிவியில் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து பேசுகிறதுக்கு, சும்மா பேசுகிறதுக்கு வந்து போவேன். அப்போ அவங்க சாயங்காலம் வந்து பக்தி பாடல் அதோட தொடர்புடைய நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து டிவியில் போட்டு விட்டுருவாங்க. அப்போ வந்து குருஜியோட ப்ரோக்ராம் அதில் வந்து வந்தது நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இவர் யார், என்ன, அவர் என்ன பேசுகிறாரு அதெல்லாம் நான் கேட்டதே கிடையாது. இடையில ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு வந்து நான் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா வந்து என் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விதமான மாற்றமோ ஒரு ஏற்றமோ வந்து இல்லாததை வந்து நான் வந்து உணர்ந்தேன். அப்போ வந்து கடவுள் நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு. ஆனால் வந்து அதை நான் வந்து எல்லார் மத்தியிலையும் நான் வந்து வெளிக்காட்டது கிடையாது. நிறைய பேர் என்னை வந்து நீ வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லை, நீ ஆத்திகவாதின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுற அளவுக்கு கூட இருந்தது. ஆனால் என் மனசாட்சிக்கு தெரியும் நான் வந்து கடவுளை வந்து எப்படி என் மனசில் வச்சுருக்கேன்னு. அப்போ வந்து நான் அந்த காலகட்டத்தில் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்து அப்போ வந்து என் வாழ்க்கை இப்படியே ஓடுதேங்கிறத உணர்ந்த காலகட்டத்தில் நான் வந்து என் மனசுக்குள்ளேயே வந்து ஒரு சங்கல்பம் வைக்கிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்படணும். எனக்கு இந்த ஒரு ஒரு ஏற்றமும் இல்லாமல் ஒரு முன்னேற்றமும் இல்லாத வாழ்க்கையை வந்து எனக்கு மாறணும். அதுக்கு வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு துணை புரியணும். கடவுள் வந்து எனக்கு எப்போவுமே வந்து ஒரு ஆறுதலான ரூபத்தில் என்றைக்குமே இருந்திருக்கிறாரு. அது ஆண் பெண் எதனாலும் சொல்லலாம். ஆறுதலான ரூபத்தில் எந்த ரூபம் எப்போவுமே எனக்கு வந்து கடவுள் துணை இருந்தது. ஆனால் நான் அந்த காலகட்டத்தில் வந்து என்ன சங்கல்பம் வச்சேன்னா எனக்கு இப்போ வந்து ஆறுதல் தேவையே கிடையாது, எனக்கு வந்து மாற்றம் தான் வேணும் அப்படின்னு நான் வந்து தீர்க்கமாக ஒரு சங்கல்பம் வச்சேன். அப்போ வந்து அந்த நான் வந்து கதறி அழுததெல்லாம் வந்து எக்கச்சக்கம். அப்போ எனக்கு ஆறுதல் ரூபத்தில் திரும்பவும் கடவுள் அருள் வந்தும் வந்து அதை நான் ஏற்றுக்கல. நான் இல்லை எனக்கு வந்து மாற்றம் தான் வேணும்ன்ட்டு அதுக்கப்புறம் நான் அனுபவித்ததும் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு கட்டத்தில் வந்து உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் எல்லா விதத்துலேயும் வந்து பாதிப்பு ஏற்பட்டப்போ தான் வந்து எனக்கு தெரிந்த உறவினர் ஒருத்தங்க வந்து குருஜியை பற்றி சொன்னாங்க. அப்போவுமே எனக்கு இவர் தானுங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் வாழ்க்கை எப்படியே போகுதில்லை, நீ அவரை வந்து பாரு ஏதாவது மாற்றம் கிடைக்கும்ன உடனே நான் எதுக்காக வந்தேன்னா, சரி வீட்லேயே இருக்கோம் ரொம்ப போர் அடிக்குது எங்கேயாவது போகலாம் வேலூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தது தான். குருஜியை பார்க்குறேன். பார்த்த உடனே கூட நான் எதுவுமே நினைக்கல. அப்போ கொரோனா டைமு, குருஜி வந்து மாஸ்க் போட்டு தான் உட்காந்துருக்குறாங்க. என்னை பார்த்தோடனே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து சொல்கிறேன், ஒரே குழப்பமான ஒரு மனநிலையில் நான் இருக்கேன், எனக்கு மன தெளிவு வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். குருஜி அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறாங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து எழுந்து வந்து பீடத்தில் வந்து வேலூர் திரிசக்தி பாராகி பீடத்தில் தான் இது நடக்குது. அப்போ நான் வந்து வந்து உட்கார்ந்துக்கிட்டேன் நான். அப்போ சுற்றி மோதி பார்க்கும்போது வந்து குருஜியோட ஃபோட்டோ வந்து பல இடத்துல இருக்குது. அப்போ நான் பார்த்த உடனே நான் வந்து உணர்றேன், இவர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, இது வந்து ஆமாம் நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் இவரை, ஓ இவரை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் குருஜி வந்து கிளம்பிட்டாங்க. அப்போ கிளம்பி போகும்போது வந்து என் கூட எனக்கு துணையாக வந்து என் உறவினர்கிட்ட பேசிட்டு என்னை அப்படியே ஒரு பார்வை தான் பார்த்தாரு. நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க இது பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு வந்து அது வந்து ஒரு அன்பின் மிகப்பெரிய ஒரு அன்பின் வெளிப்பாடாக எனக்கு அந்த பார்வை தெரிஞ்சுது. அந்த பார்வையிலே வந்து நான் குருஜியோட வந்து நல்லா கனெக்ட் ஆனதாக எனக்குள்ளே, எனக்கு அப்போ வந்து ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த ஒத்த பார்வையிலே வந்து நான் அவரோட வந்து கனெக்ட் ஆனதை நான் வந்து ஃபீல் பண்ணேன். அன்றைக்கி நான் வந்து அம்மாவை கூட கருவறையில் சேர்ந்து நான் அம்மா எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு தரிசிச்சேன்னா, வாராகினா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேனான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு முத முதல்ல வந்து பரிச்சயமானது வந்து நம்ம குருஜி தான். அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து நான் வந்து ரிஷிகேஷ் போனேன். அப்புறம் குருஜியோட வந்து குருஜி யாத்திரா நடந்தது, ரிஷிகேஷ் போனேன். அங்கே தான் வந்து என்னோடய அஃபிஷியல் ஆன்மீக பயணம் தொடங்கிச்சின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தான் இருக்கோம், ஆனால் அதை உணர்றது தான் நமக்கு வந்து பயணத்தின் தொடக்கம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு தொடக்கம் வந்து ரிஷிகேஷில் தான் எனக்கு கிடச்சிது. ரிஷிகேஷில் தான் வந்து முதல் முதல்ல வந்து குருஜி பண்ணுற யாகத்தில் நான் வந்து கலந்துக்கிறேன். அப்போ வந்து மூலமந்திரம் கிடைக்கிது. மூலமந்திரத்துக்காக எல்லோரும் வந்து இப்போ நான் பார்க்கும்போது வந்து அத்தனை பேர் அவ்வளோ தவம் கடந்து வாங்குறாங்க. எனக்கு வந்து மூலமந்திரம்னா என்னன்னே தெரியாதப்போ எனக்கு வந்து அது தெரியாமலே ஒரு வரமாகவே எனக்கு குருஜி கையால் கிடச்சிது. அப்போ கிடச்சப்போ தான் எனக்கு வந்து உணர்ந்தேன், நான் ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷம் கிடச்சிருக்கு, நம்ம அதை சரியாக பயன்படுத்தணுங்கிறது மட்டும்தான் என் மனசில் இருந்தது. அதை பயன்படுத்தினா என்ன கிடைக்கும், வரம் வாங்கணுமா என்ன, அதெல்லாம் எனக்கு எதுவுமே நான் யோசிக்கல. குருஜி அவங்க சக்தியிலேருந்து நமக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க,
அப்போ நம்ம அதை வந்து சொன்ன முறையில் நம்ம கரெக்டாக வந்து பிரயோகப்படுத்தணும். அது மட்டும்தான். அது அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அம்மா அருளாலையும் குருஜியோட ஆசிகளாலையும் நான் செஞ்சிகிட்ருக்கேன்னு நம்புகிறேன். மாற்றம் அப்படின்னா வந்து பொதுவாக மனுஷங்க எதை மாற்றம்னு சொல்லுவாங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் இருந்தா வீடு கட்டிட்டான், ஒன்றுமே இல்லாமல் இருந்தா கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை வந்துருச்சு, அதை மாற்றம்பாங்க. எனக்கு என்றைக்குமே வந்து அது ஒரு தேவையாவோ தேடலாவோ வந்து இருந்ததில்லை. மனுஷ வாழ்க்கையில் எல்லாமே அத்தியாவசிய தேவைகள் இருக்குது, ஆனால் அதுக்காக வந்து நான் பிரயத்தனப்பட்டது கிடையாது. நான் தேடி வந்தது ஒரு மன அமைதி, ஒரு மன தெளிவு, அதற்கான ஒரு பாதை. நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே எனக்கு வந்து அம்மாவும் குருஜியும் வந்து கொடுத்தாங்க. எப்போ கலங்கி நின்னாலும், எப்போ மனசால் நினச்சாலும் குருஜியோ அம்மாவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு வழி காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. சில சமயத்தில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட என்ன பண்ண போகிறேங்கிறது தெரியாது, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். குருஜி ஏதாவது சொல்லுவாங்களா யாகம் வந்தப்போ? ஒன்றும் சில சமயம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து மிராக்கிளாக வந்து நான் என்ன நினச்சி போகணும்னா அதுக்கான வழி வந்து ஏதாவது ரூபத்தில் எனக்கு கிடச்சிரும். ஆனால் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா அதை வந்து சொன்னதும் வந்து குருஜியாகத்தான் இருப்பாங்க. இப்படி என் வாழ்க்கையில் வந்து நான் அடுத்தடுத்து போகக்கூடிய நிறைய மிராக்கிள்ஸ், மனதளவில் நிறைய மாற்றங்கள், நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம கரெக்டாக இருக்கோன்ட்டு, ஆனால் வந்து நமக்குள்ளேயே நமக்கு எவ்வளோ தப்பு இருக்குது, நம்ம கரெக்டாக இருக்கோம்னு நினைக்கிறதுலே எவ்வளோ ஒரு ஈகோ, ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம்லாம் மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து நான் மெல்ல மெல்ல நான் வந்து உணர்ந்தேன். இப்போது வந்து எதை பண்ணுறனோ இல்லையோ, சாப்பிட்றனோ தூங்குறனோ இல்லையோ, அம்மாவை வணங்குறது, குருஜியை நினைக்கிறது மட்டும் எப்போவும் 24 மணி நேரமும் நடந்துகிட்ருக்கு. அதுவே என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இதுதான். இதுதான் நான் வந்து பீடத்துக்கு வந்ததுக்கப்புறமும் குருஜியை பார்த்ததுக்கப்புறமும் என் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றமாக நான் வந்து நினைக்கிறேன். இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், நமோ வரை.